நான் இருக்கிற ஊர் வந்து குற்றாலம், தென்காசி மாவட்டம். சார், உங்களோட வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே ஜோதிடம் கத்துக்கிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ள இருந்துட்டே இருந்தது. ஆனா சரியான முயற்சி இல்லாததுனால டிவியில மட்டும் பார்த்துட்டு இருந்த அந்த மாதிரி சூழல்ல தான் இருந்துச்சு. கத்துக்கோன்னு எங்க வீட்லயும் வீட்டுக்காரர் இதெல்லாம் கொஞ்சம் மூந்துதல் சக்தி கொடுத்தாங்க. உங்க வீடியோ பார்த்தோன்னே சரி கத்துக்கோ அப்படின்னாங்க. ஒரே நாள்ல போன் போட்டேன், ஃபர்ஸ்ட் சாந்தி தேவி மடத்துக்கு போன் போட்டேன், அவங்க எடுக்கல. உமா வெங்கட் மேடத்துக்கு எடுத்துட்டாங்க, உடனே அட்மிட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட் தான் உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இது வரைக்கும் நான் வீடியோல எதுவுமே பேசவே இல்லை. கர்மா கிளாஸ்ல பேசினேன், புரிதல் இருக்கான்னா என்னோட மேடம் உமா வெங்கட் மேடத்துக்கு தான் கேட்கணும். ஓரளவுக்கு இறைவன் கொடுத்தாரலால நல்லாவே பார்த்துட்டு இருக்கிறேன். நேற்று கூட பேசினேன், மேடம் 3 நாள் கழிச்சு வந்து உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முதல்ல எல்லா குருமார்களுக்கும் நன்றி, எங்களை வழி நடத்துற. ஏன்னா நாங்கள் குழந்தை மாதிரி உங்க கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எங்களை அழகா பள்ளமேடு இதெல்லாம் பார்த்து கூட்டிட்டு போறீங்க. இத ஷார்ட்டா சொல்லணும்னா, பரம ஏழைக்கும் பரமன் அருள் கிடைத்தார் போல சார் கொடுத்த அந்த பொதுவுடைய மூர்த்தி ஐயா கொடுத்த அந்த சாப்ட்வேர் எல்லார் கையிலையும் கிடைச்சிருக்கு. படிச்சவர் படிக்காதவர் அப்படி எல்லாருக்குமே அந்த ஒரு பொருள், மென்பொருள் அருள் கிடைத்த மாதிரி கையில. நீங்க கணக்கு பார்க்க வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அழகா போய் இதுல பாத்துக்கலாம். இத நாம மட்டும் பயனடைஞ்சா போதுமா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து வந்திருக்க மாட்டோம் கண்டிப்பா. அதனால நான் கற்ற கல்வி மற்றவங்களுக்கும் பயன்படட்டும், கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்ற மாதிரி சார் வந்து நம்ம கற்ற கல்விய அவரும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு தேடுதல் சக்தியிலேயே இதுல ஓடிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பயனடையலாம். நாம மட்டும் இல்லாது நம்மளுக்கு அடுத்து வர்ற இளைய தலைமுறைகள் இதை படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் எங்கேயே போயிடும். ஒருத்தர் கூட தவறு செய்யறதுக்கு மனசு நினைக்கவே செய்யாது. பேரண்ட் பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் இப்ப குழந்தை எல்லாம் யாருமே கிடையாது. இப்ப நான் கேட்டிருக்கேனா அப்படின்னு கேட்டா நானும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எங்க அம்மா அப்பாவை வந்து நிந்திச்சுக்கிட்டே தான் இருந்தேன், அதவே நான் கர்மா கிளாஸ்ல தான் உணர்ந்தேன். அப்ப நம்ம குழந்தைகளும் நல்லபடியா வர்றதுக்கு இது ஒரு வழிகாட்டலா இருக்கும். கல்வி அப்படின்னா டீச்சர்ஸ் சொல்றத வந்து அந்த டைம் மட்டும்தான் கேக்குறாங்க. எனி டைம் நம்மளுக்கு நான் தான் யாரு அப்படிங்கறத ஒரு நம்மளுடைய ஹாரோஸ்கோப் தான் காமிக்குது. அத வந்து இப்போ இந்த இடத்துல நல்லபடியா போய்க்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் தணிஞ்சு போய்க்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வழிகாட்டல் வந்து இந்த அஸ்ட்ராலஜி வந்து சொல்லித்தரும். வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கிய ஒரு பாடம் அப்படின்னு சொன்னா அது இதுவா தான் இருக்கும். அதை எங்களெல்லாம் கைப்பிடிச்சு நீங்க கூட்டிட்டு போறவங்க அத்தனை குருமார்களுக்கும் மிக மிக நன்றி. இதெல்லாம் வந்து ஒருத்தர் படிக்கிறாரு, அதை தேடி போறாரு அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இறை அருள் தேவை, கண்டிப்பா குரு அருளும் தேவை. என்ன சொல்றதுன்னு தெரியல சார். எல்லாரும் கண்டிப்பா படிக்கணும், எல்லாருக்கும் வந்து அவசியமான ஒண்ணு. யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. நான் இதுல வந்து உள்ள வந்ததுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட வீட்டுக்காரரு, அவரு கொஞ்சம் உட முடியாதவரு. கடைக்கு போனேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னோட கடை தான், நான் நடத்தி கடையை திறந்து வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். அவருக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் ஒரே பொண்ணு வீட்டுக்கு, நான் நல்லா தான் செல்லமா தான் வளர்ந்தேன், நல்லா தான் அதாவது செழிப்பில் வளர்ந்தேன்னு சொல்ல முடியாது, நார்மல் நார்மல் லைஃபு. ஆனா கூட எங்க அப்பா வந்து முருகன் கோயில் பூசாரி, எனி டைமும் முருகன் கோயில் சார்ந்தே இருந்துட்டு இருந்தோம். அப்படி இருந்து கடவுளுடைய அந்த இதுலயே இருக்கும்போது இவருக்கு மட்டும் ஏன் இப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்ற ஒரு தேடல், எதனால இப்படி வந்திருக்கும், நம்ம அதை என்னன்னு போய் பார்ப்போமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி என்னதான் பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இதுல உள்ள பூந்து அவருடைய சப்போர்ட் எனக்கு, இப்ப நீ படி, அது என்னன்னு பாரு. இது வரைக்கும் அவர் ஜாதகத்தை பார்க்கவே இல்லை, நிறைய ஜாதகத்தை ஒன்று ரெண்டு வர்றவங்களுக்குலாம் பார்த்து பார்த்து சொல்லுவேன், அவர் ஜாதகத்தை மட்டும் என்னையால பார்க்கவே முடியும் இப்போ வரைக்கும். அப்புறம் மேடத்திட்ட கேட்டேன், மேடம் இந்த மாதிரி என் வீட்டுக்காரோட ஜாதகம் மட்டும் என்னால் பார்க்க முடியல, அதுல அந்த நாளிகை டைம் மட்டும் எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. மேடத்துல கேட்டேன், மேடம் தெளிவுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாற்றங்கள், பொறுமையா பேசுறேன், எல்லாத்தையும் பேசுறதுக்கு தயங்குவேன் ஃபர்ஸ்ட், இப்போ நான் நல்லா பேசுறேன்னு நினைக்கிறேன். இது ஒரு மாற்றம். அடுத்து குழந்தையில வந்து நல்ல வழிபடுத்த ஏதாவது ஒண்ணுனா திட்டிட்டே இருப்பேன், உங்களிடமா நீங்க வளர்ந்து வந்தீங்க இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப அவங்க காரணம் இல்லைங்கிறது நான் உணர்ந்துகிட்டேன், எனக்கு நானேதான் காரணமா இருப்பேன் அப்படின்றத உணர்ந்துகிட்டேன். நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டேன், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் பண்ணும்போதே பண்ணிட்டேன், அப்புறம் இப்போ வாங்கிட்டு அதையும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நேற்று கூட ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து நீங்க கண்டிப்பா பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு, ஒரே பதட்டமா இருந்தது.
என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஓரளவுக்கு அவரை மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு குழந்தைகள் இல்லை, அஞ்சுல ராகு இருந்ததுனால குழந்தைகள் இல்லை. ஓரளவுக்கு தேடல் இருந்ததுனால நானு நீங்க சொல்லி கொடுத்த பாடத்துல பிளவு அஞ்சாம் இடத்தை அதுக்கு நேரா அவரு இருக்கிறதுனால ஏழுக்கு ஏழு பார்வை இருக்குன்றதுனால கேது வந்து பிளவு அண்ணு சுருக்குதல் அப்படி இருக்கும்போது சார் உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்டே கேட்டுட்டேன். அவரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓரளவுக்கு அவருக்கு மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். வயசு வந்து 72 வயசு ஆயிடுச்சு. அவர் என்னோட நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க, இப்போ நான் என்ன சூழ்நிலையில இருக்கேங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் இப்போ உள்ள சூழ்நிலையை என்னால் கரெக்டாக கேட்ச் பண்ணி சொல்ல முடிஞ்சு, நல்ல மன அழுத்தத்தில் இருந்தாருன்றத சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு நடந்த நிகழ்வுகளை வந்து சொல்றதுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாகவும் இருந்தது. இது சரியா இருக்குமா சரி இல்லையாம்ன்ட்டு இப்போ சார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எதுவோ நீங்கள் சொல்லுங்க, தப்பு பண்ணினாலும் கற்றுக்கலாம், தெரிஞ்சோம் நம்ம இது கரெக்டாக தான் சொல்லணும், நம்மளுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த தாட்லேருந்து வெளியில் வந்து சார் உங்களுக்கு முதல்ல குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே இல்லை அது இல்லையா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் பாரம்பரிய ஜோதிடத்தில் அதை எழுதியிருப்பாங்க, இந்த சாசூசு அந்த இதெல்லாம் நான் படிக்கலை சார், அதை விருப்பப்படம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களும் அந்த இதுக்கு பக்கத்துலேயே போகல. இப்போ நிகழ்வு என்னங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதை நான் இப்போ கம்பல்சரி படிச்சிருக்கேன். இப்போ நிகழ்வில் என்னன்னாலும் கேளுங்க, என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு.